அடுத்தது சிவப்பிரகாசம் பிள்ளைவரர். சிவப்பிரகாசம் பிள்ளை அவருடைய ரோல் பிளே என்ன? ஒருத்தருக்கு ஒரு ரோல் பிளே. அவருடைய ரோல் பிளே என்ன? ஹூ அம் ஐ என்கொயரிக்கு அவர் தான் டாக்குமெண்டர். நான் யார் விசார மார்க்கத்துக்கு அவர் தான் டாக்குமெண்டர். எப்படி நம்ம வந்து கைமாறி சொல்கிறது அவருக்கு? நான் யார் விசார மார்க்கத்துக்கே அவரை தான் டாக்குமெண்டராக சூஸ் பண்ணார் பகவான். அப்புறமா அவர் வந்து பாட்டெல்லாம் எழுதும்போது ரமண பாத மாலைன்னுட்டு பகவானுடைய பாதத்தை பற்றி வாட் இட் சிக்னிஃபைஸ். பாதம்ங்கிறது வாட் ஹீ சிக்னிஃபைஸ். ஹிஸ் ஃபீட் ஆர் த மோஸ்ட் க்ளோரியஸ். அதனால் அது ஃபுல்லாக ரமண பாத மாலை அப்படின்னு எழுதுறார். அதில் சி ஹவு ரமண பாத மாலையை வந்து அம்மா வென் ஷி காட் தட் நாட்டை கௌள ஆரபி வராளி ஸ்ரீராகம்னுட்டு ரமண பாத பஞ்சரத்னம்னுட்டு தியாகராஜ பஞ்சரத்னம் மாதிரியே இது அமையரா மாதிரி ஒரு அருள். அப்போ அம்மா சொல்கிறாங்கிட்ட இந்த பாட்டு போடுறச்சே முழுக்கவும் சிவப்பிரகாசம் பிள்ளை என் கூடவே இருந்தார், நான் அதை அனுபவித்தேன் அப்படிங்கிறா. அந்த ஒரு அருள். இப்போ நான் பாட போகிறது வந்து அந்த ரமண பாத பஞ்சரத்னத்துலேருந்து இல்லை, அனதர் சாங். பட் அதில் வந்து த எம்ஃபசிஸ் ஆன் திஸ் இஸ் த கோஹம் மார்க. நான் யார் விசார மார்க. நான் யார் எனும் கோதண்ட ரமணனாய் பிரம்மாஸ்திர நாதம் எழுப்பும் சிவஞான மலை. ஆஹா, இது என்னென்னா, ராமர் வந்து தசானனனை கொல்றார். யார்? ஹூ இஸ் ராவணன்? ராவணன் இஸ் ஆக்சுவலி அவர் அகங்காரா. அவர் ஈகோ இஸ் ராவணா. ராமர் வந்து பரம்பொருள். ஹி ஹாஸ் டு டெஸ்ட்ராய் ராவணா. தசானனன் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அவனுடைய 10 தலைகள். நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். சுப்பையா மாமான்னுட்டு ரமணகேந்திரா டெல்லியில் லெக்சர் கொடுப்பார். அவருடைய பேரன் அப்போது அந்த டைமில் கேட்டான், தாத்தா தாத்தா இத்தனை தலைகளை வச்சு எப்படி தூங்குவான் ராவணன்? ரொம்ப கஷ்டமாக இருக்காது, தலகாணி எப்படி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டாரான். அப்போ இல்லை இல்லைப்பா, தூங்கும்போது அவனுக்கு ஒரு தலை தான் இருக்கும், ஏன்னா அத்தனையும் அடக்கமாயிடும் இல்லையா. நம்ம வந்து தூக்கத்தில் நமக்கு வந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அத்தனையும் நம்ம வந்து ஆன்மாக்குள்ளே அடக்கமாயிடுறது. வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். அதனால் ஒரு தலை தான் இருக்கும் அவனுக்கு, 10 தலையும் இருக்காது, தலகாணியை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னாரான். அந்த மாதிரி இவனை கொல்லணும்னாக்கா என்ன பண்ணுறது? நிக்கிறர் முதல்ல ராமா ஃபைட்ஸ் வித் ஹிம் ஆன் ஃபுட். ஹீ இஸ் இன் அ சேரியட், ராவணா. தென் இந்திரா சென்ஸ் ஹிஸ் சேரியட் for Rama to fight him back, and his charioteer also Mathali. Mathali ஓட்டின் இருக்கார். ராமர் வந்து அடிக்கிறார் சாக மாட்டேங்கிறான். அவ்வளோ சுலபமாக சாவானாவான், நம்மளும் அடிக்கிறான் அது சாகிறாவான் இல்லையே. அதனால தான் நான் யாரேனும் கோதண்ட ரமணனாய் பிரம்மாஸ்திரநாதம் எழுப்பும் சிவஞான மலை. அது என்னென்னா, அவர் மாத்தலி சொல்கிறார் அத்யாத்ம ராமாயணத்தில், விசிருஜ்யாஸ்திரம் வதாய அஸ்ய பிரம்மம் சீக்கிரம் ரகுத்தம. அந்த பிரம்ம அஸ்திரத்தை, பிரம்மன் என்கிற அஸ்திரத்தை, நான் அந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், அந்த ஒரு வித்தியாசம் பேதபாவம் இல்லாத ஒரு அஸ்திரத்தை, அதுதான் பிரம்மாஸ்திரம். விசிருஜ்யா அஸ்திரம் வதாய அஸ்ய, இவனை வதம் பண்ணணும்னாக்கா பிரம்மம் சீக்கிரம், சீக்கிரமா, குயிக் குயிக் ரகுத்தம, ஓ ராமா. அண்ட் தென் ஹி சேஸ் உத்தமாங்கம் ச ஏதஸ்ய, இவனை உத்தமாங்கம் தட் இஸ் த டார்சோ அடிச்சா அவன் வந்து சாக மாட்டான். நைவ சீர்ஷம் ராகவத்வயா,
ராகவா உன்னால இந்த சீர்ஷங்கள் தட் இஸ் இந்த பத்து தலைகளை நீ வந்து அடிச்சு அடிச்சேனாக்கா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வத்யோ வத்ய ஏவ மர்மணி, அந்த மர்மத்தை அடி, அவனோட உயிரை அடி. அந்த மர்மம், மர்மம் அப்படிங்கிறது நம்ம அகந்தையோடைய சோர்ஸ், ஃப்ரம் வேர் அவர் அகங்காரா ஆர் ஆர் தாட்ஸ் ஆர் ஆர் ஐடென்டிட்டி ஆஸ் அப்பார்ட் ஃப்ரம் த இட்டர்னல் ஒன், அப்பார்ட் ஃப்ரம் த பூர்ணத்வம், தட் விச் ரைசஸ் ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி, தட் சோர்ஸ். வத்யோ வத்ய ஏவ மர்மணி ராகவ பிரபோ. அதனால்தான் நான் யார் எனும் கோதண்ட ரமணனாய் பிரம்மாஸ்திர நாதம் எழுப்பும் சிவஞானமலை. அதனால கோகம் மார்க்க தனுஷ்பாணி, அது ஜெகதீஸ்வர சாஸ்திரி, கோகம் மார்க்க தனுஷ்பாணி. அதனால அந்த தனுஷை பிடிச்சிட்டு இருக்காராம் ராமர். ராமர் எப்படி அந்த தனுஷை பிடிச்சாரோ அதே போல பகவான் வந்து அந்த கோகம் மார்க்கத்தோடைய தனுஷை பிடிச்சிட்டு நிற்கிறாராம். மனம் அடக்கும் வழி பலவென்று மொழிவோன் பாதம் வாழ்கவே. அதனால மனம் அடக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, இல்லாத கிடையாது. சாதனைகள் பல, எத்தனை எந்த வழியில வேணா போகலாம் நம்ம. அதனால மனம் அடக்கும் வழி பலவென்று மொழிவோன் பாதம் வாழ்கவே, அனைத்தின் மேல் விசாரமாம் என்றறைவோன் பாதம் வாழ்கவே. அத்தனைக்கும் மேலானது விசார மார்க்கம், ஏன்னா அதுதான் அடி டைரக்டா. அதனால சி மாத்தலி டெல்ஸ் ராகவா இன் அத்யாத்ம ராமாயணம், டோன்ட் ஹிட் த ஹெட்ஸ், டோன்ட் ஹிட் த டார்சோ, ஹிட் த சோர்ஸ். தட்ஸ் வாட் பகவான் இஸ் டெல்லிங் அஸ், ரைட், ஹிட் த சோர்ஸ். ஏன்னா மனம் வந்து இல்லவே இல்லையே, அதுதானே உபதேச சாரத்தில் சொல்றார், நைவ மானசம் மார்க்க ஆர்ஜவாத், நைவ மானசம் மார்க்க ஆர்ஜவாத்னு சொல்றாரே. மனம் இல்லாததை மனசு இருக்குங்கிறத நினைச்சுட்டு நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இந்த மேனிஃபெஸ்ட் என்டிட்டியில இருந்துட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் இல்லாததை நீ என்னத்தை அடிப்ப. நான் அடிக்கடி சொல்வேன், நான் ரொம்ப ஓவர் ஒர்க்டாக இருக்கேன்னு சொன்னக்கு நீ நம்ம, நீ வந்து நிஜமாயுமே ஓவர் ஒர்க்டாக இருந்தாக்கா நான் வந்து வழி கண்டுபிடிக்கலாம். நீ ஓவர் ஒர்க்டாக இருக்கேன்னு மனசில் நினைச்சுட்டேன்னா எந்த வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, சொல்யூஷனே இல்லையே அதுக்கு. அதே போல தான் நமக்கு இல்லாதது இருக்குன்னு நினைச்சுட்டோம்னாக்கா என்ன பண்றது. அதனால்தான் கோகம் மார்க்க தனுஷ்பாணி, அனைத்தின் மேல் விசாரமாம் என்ற அறைவோன் பாதம் வாழ்கவே சிவபிரகாசம் பிள்ளை. வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே, வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே, வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே. காண்போர் மனதை கவர்ந்து கொள்ளும் கடவுள் பாதம் வாழ்கவே, வேண்டல் வெறுத்தல் இரண்டும் இல்லா விமலன் பாதம் வாழ்கவே, காண்போர் மனதை கவர்ந்து கொள்ளும் கடவுள் பாதம் வாழ்கவே, வேண்டல் வெறுத்தல் இரண்டும் இல்லா விமலன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே. மனமடக்கும் வழி பலவென்று மொழிபோன் பாதம் வாழ்கவே, அனைத்தின் மேல் விசாரமாம் என்றறைமுன் பாதம் வாழ்கவே, மனமடக்கும் வழி பலவென்று மொழிபோன் பாதம் வாழ்கவே, அனைத்தின் மேல் விசாரமாம் என்றறைமுன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே, வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 வென்றும் வாழ்கவே, வாழ்க வென்றும் வாழ்கவே, வாழ்க வென்றும் வாழ்கவே, வாழ்க வென்றும் வாழ்கவே, வாழ்க வென்றும் வாழ்கவே. அடுத்து 1903
காவியகண்ட கணபதி முனி முதல் தடவை வர பகவானை பார்க்க. அப்புறமா 1907 மறுபடியும் வரார். முதல் தடவை பார்த்துட்டு போயிடுற, ஆனால் அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். அது ரெண்டாம் தடவை வரும்போது அவர் அவருடைய மனநிலை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஹி வாஸ் அ கிரேட் ஸ்காலர். ஸ்காலர்னால் சாதாரணமான ஸ்காலர் கிடையாது. காவிய கண்டம், காவியம்ங்கிறது அது அப்படியே அந்த கண்டத்தில் அடக்கம், அந்த சரஸ்வதி தேவியோடைய அம்சமேன்னு சொல்லலாம். அவ்வளோ ஈஸியாக மொழிகள், அவ்வளோ ஈஸியாக வார்த்தைகள், அவ்வளோ ஈஸியாக எல்லாமே. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அத்தனை சாதனைகள், சாதனைகள் பல 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 பல, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் தபஸ் ஹி ஹெட் டன். ஹி வாஸ் அ சக்தி உபாசகா. ஹி ஹெட் டன், ஹி ஹெட் கான் டு ஆல் த தீர்த்த க்ஷேத்ராஸ். எல்லாமே பண்ண வேண்டியதை அத்தனையும் பண்ணியாச்சு. ஆனால் மனசாந்தி இல்லை. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒருத்தரை நினைச்சு பாருங்கோ. நம்ம வந்து உலக ரீதியில் நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 தடவை ஒரு எக்ஸாம்க்கு அப்பியர் ஆறா, ஆனால் ஃபெயில் ஆறான்னு நினச்சி பாருங்கோ. உடனே நம்ம வந்து எம்பத்தட்டிக்காக நம்ம பார்ப்போம் அவளை. ஐயோ பாவம், 10 தடவை ஃபெயில் ஆயிட்டா, அதே எக்ஸாம்க்கு போறா. அதே எக்ஸாம்க்கு நம்ம எத்தனை தடவை நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம், எத்தனை தடவை போயிருக்கோம், எத்தனை தடவை பண்ணிகிட்டே இருக்கோம். 84 லட்சம் ஜென்மம் எடுத்தாச்சு நம்ம. ஒரு எனக்கு தெரிஞ்சவோ, எனக்கு ரொம்ப அவப்பாவும், 27 தடவை பொன் பார்க்க வந்தா அவளை. 27 தடவை பொன் பார்த்துட்டு அத்தனை பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் அந்த மனசு? நினச்சி பார்க்கும்போது நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தரேன்னா, நம்மளை நமக்கு இந்த எக்ஸாம்பிள் நமக்கு புரியுறது, அவளுடைய மனநிலை புரியுறது. ஆனால் இந்த காவிய கண்ட கணபதி முனி பாவம் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் தபஸ் பண்ணியிருக்கார். தபஸ், சாதாரண தபஸ் இல்லை, தபஸ் அப்படி பண்ணியிருக்கார். அவருக்கு மனசாந்தி இல்லைங்கிற போது நமக்கு வந்து நிறைவு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நொடி வரும்போது நமக்குள்ள என்ன நடக்கும்ங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த அந்த புழியறது அப்படின்னு சொல்றோமோ, அந்த மனசு புழியறது, இதுக்கு மேல நான் எங்க போறது பகவானே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில வரார் பகவானுக்கிட்ட. அங்கேருந்து பகவானுடைய உபதேசம் பார்த்த உடனே அந்த கிளாரிட்டி வருது, அந்த பாஸ். அப்போ என்ன இருக்கும், என்ன இருக்கும் அவருடைய ஃபீலிங்? இது தெய்வ அனுகிரகம் தவிர எதா இருக்க முடியும்னு கேட்கிறார். தேவதத்தேன ஞானேன, தெய்வ அனுகிரகம் மட்டுமா தானே இருக்க முடியும், இல்லைன்னா நமக்கு இது கிடைக்குமா? பஷ்யாமி தேவதத்தேன ஞானேன. அப்புறம் எப்படி பார்க்கிறார் அவர்? அவர் வந்து அவரை, நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த மனித தேகத்தை சும்மா எடுத்துன்னு வந்திருக்க, எனக்கு தெரியறது ஞான திருஷ்டியால எனக்கு உமையவள், நான் வணங்கிய உமையவள் எனக்கு அந்த திருஷ்டியை கொடுத்துருக்கா, என்ன நான் கிளியரா நான் பார்க்கறேன், நீ வந்து சுப்பிரமணியன்தான், நீ வந்து குருஸ்வரூபம். ஏன்னா நீ தான், ஏன் சுப்பிரமணியரை குருஸ்வரூபம்னு சொல்றான்னா, ஏன்னா அவர் தான் சிவனுக்கே குருவாக வந்தவர். அதனால எனக்கு அந்த தேவதத்தேன ஞானேனே என்ன ஒன்று மறுபடியும் மறுபடியும் முகுர் முகு முகுர் முகு மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை வந்து சுப்பிரமணியனாக பார்க்குறேன் அப்படிங்கிறார். எனக்கு வந்து அதான் சொன்னேனே, தீரா பிறவி தீரத்துடைக்கும் திருவேங்கடவாவோம். அதனால அந்த அந்த ஒரு தேவதத்த ஞானேனே அவன் பார்த்து 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 மகிழறான். இதோடைய ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை பாடுறேன். சுப்பிரமண்ய ஸ்வாமி கா தும் அவதார் மனோகர ஸ்வாமி, சுப்பிரமண்ய ஸ்வாமி கா தும் அவதார் மனோகர ஸ்வாமி, சுப்பிரமண்ய ஸ்வாமி கா தும்
அவதார் மனோகர் சுவாமி நரு ஆக்ருதி தர் கர் ஆயே பிருத்வி பர் அந்தர்யாமி நர் ஆக்ருதி தர் கர் ஆயே பிருத்வி பர் அந்தர்யாமி குரு ஸ்ரீ ரமண தும்ஹி ரமண யசுகான் சிஷ்ய மண்டலி கருதி பிரதிபல குரு ஸ்ரீ ரமண யசுகான் ஜெய ஜெய ரமண மகர்ஷி மகான் 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 சுப்ரமண்ய சுவாமி காத்தும் அவதார் மனோ தெரியாம இருக்க கூடாது. லெட் மீ ப்ரொக்ளைம் ஹிம் டு பி பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி. ஹி கிவ்ஸ் ஹிம் அந்த பெயர் சூட்டல், ஹி கிவ்ஸ் ஹிம் தட் நேம் பகவான் ஸ்ரீ ரமணன். பார் முழுதும் உனது திருப்பெயர் வாழ்க உயர் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியாக. பார் முழுதும் உனது திருப்பெயர் வாழ்க அப்படிங்கிறது அந்த பெயரை போற்றி பாட வர சத்தியமங்கலம் வெங்கட்ராமையர்.